ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் முசா. இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன பிஸ்னஸ்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேன் நெல்லிக்காங்க, ஹனி ஆம்லா. இன்றைக்கி வந்து ரொம்ப பிரபலியமாக எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த பிஸ்னஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வந்து சூப்பரான பிஸ்னஸ், நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸுங்க. அழகான ஒரு டப்பாலாம் போட்டு அது வந்து உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு நெல்லிக்காய் இருக்கும் சரிங்களா. அந்த வியாபாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் என்ன பிஸ்னஸ்ன்றது, இதுதான் பிஸ்னஸ்ங்க. சரி, யார் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறோம்னு நினைக்கிறது நீங்கள் தானா? மேனுஃபேக்சரிங் டென்ஷன் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறது நீங்கள் தானா? பார்ட் டைமாக பண்ணணும்னு நினைக்கிறது நீங்கள் தானா? ஃபுல் டைமாக பண்ணணும்னு நினைக்கிறது நீங்கள் தானா? ஒரு டென்ஷன்லெஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தானா? ஒரு ரிஸ்க் இல்லாத பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது நீங்கள் தானா? இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ யார் வேணாலும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். ரெண்டாவது வந்து இதில் பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ப்ராஃபிட்டுங்க. சரி, ரைட், இதுதான் யார் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். சரிங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா வந்து இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது வயசானவங்களும் எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இயற்கையான உணவு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடலை முட்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு கடைக்கு போனாங்கன்னா ஒன்று வாங்கி சாப்பிடுவாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்று வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இயற்கையான ஸ்நாக்ஸாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ நெல்லிக்கையோட குணங்களை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப சிறந்தது, இளமையை பாதுகாக்கிறதுக்கு உதவும், முடி உதிர்தல் மற்றும் இளநிலையை தடுக்கும், பித்தத்தை சீராக வச்சுருக்கும், இரத்த சோகையை குணப்படுத்த உதவும், தோல் மற்றும் கண்களுக்கு ஊட்டம் அளித்து பாதுகாக்குங்க, ஆண்மை பிரச்சனைகள் கூட இதில் சரியாகுங்க. ஸோ அவ்வளோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்குது, அதனால் வந்து எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. அதனால் மார்க்கெட் பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது, நல்லா இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப அவேர்னஸாக எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ மார்க்கெட் பொட்டன்ஷியலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, ரைட்டு. ஸோ இந்த மெட்டீரியல் நான் எங்கே கலெக்ட் பண்ண முடியும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம வந்து ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நம்ம வந்து இயங்கலாம். ஸோ எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் வந்து ஜேபிஎஸ் புட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சென்னையில் வச்சு நடத்துகிறாங்க, விருகம் பக்கத்தில். இவங்க வந்து இந்த தேன் நெல்லிக்காயை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அல்லது விநியோகஸ்தராக வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம வாங்கி நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அவங்க ரெடியாக இருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதில் ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேன் நெல்லிக்காயோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுக்குறாங்க. ஸோ 1 இயர் வரைக்கும் கெட்டே போகாது. ஸோ ப்ரிப்பரேஷன் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நெல்லிக்காயை வாங்கி அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி அதை வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து உங்களுக்கு தேன் கலந்து, ஸோ பயங்கரமான ப்ராசஸாக இருக்குது. நம்ம பார்த்தோம், பட் ஆனால் நேராக போய் இப்போ வந்து கோவிட்னால நம்ம நேராக போய் அங்கே வந்து ஷூட் பண்ண முடியாதனால நான் சொல்கிறேன், நம்ம இன்னொரு நாள் வந்து இந்த கோவிட்லாம் முடிச்ச பிறகு அது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பாருங்கள். சரி, ரைட்டு. இந்த ஜேபிஎஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸு அவருடைய நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் நண்பருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தாஸ், நம்பர் தரேன், ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன், நீங்கள் அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ மெட்டீரியல் கலெக்ஷன் அப்படின்றது வந்து நீங்கள் விற்கக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய மெட்டீரியல் கலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இவர்கிட்டையும் நீங்கள் வாங்கலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரி, ரைட். இப்போ நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம், கொஞ்சம் கவனமாக கேளுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு இது கிளியராக புரியும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா. சரி, ரைட். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு கார்ட்டோன் அதை தான் நமக்கு தர்றாங்க, மினிமம் ஆர்டர் வந்து ஒரு கார்ட்டோன் தர்றாங்க. அந்த ஒரு கார்ட்டோனில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 28 பாக்ஸ் இருக்குது. இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய மினிமமான ஒரு வாய்ப்பு. ஸோ இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னு சொன்னால் 3920 ருபீஸ் சரிங்களா. சரியா, நம்ம மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றதை நான் பின்னாடி நான் சொல்கிறேன். அது நம்ம மார்க்கெட் பிளான், சேல் பிளான் போடுறப்ப அதை நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வாங்கினா எவ்வளோக்கு வைக்கலாம், எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சரிங்களா. சரி, ரைட். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு கார்ட்டூன் வந்து அவங்க வந்து 3920 ரூபாய் கொடுக்குறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 28 பாக்ஸஸ் இருக்குதுங்க, 28 பாக்ஸஸ் உள்ளே இருக்குது, அதுதான் ஒரு கார்ட்டூன் அப்படின்ற மாதிரி தர்றாங்க. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கார்ட்டூன் வந்து 28 பாக்ஸஸ் இருக்குது. சரி, ரைட்டு. ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 20 பீஸ் இருக்கும். அப்போ 28 பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 560 பீஸ் இருக்குங்க. சரி, பீசஸ் கணக்கு நம்ம வேண்டாம், பார்க்க வேண்டாம், நம்ம பாக்ஸ் மாதிரியே பார்ப்போம். ஸோ ஒரு பாக்ஸில் வந்து நமக்கு ஒரு கார்ட்டூன் வந்து 28 பாக்ஸ் இருக்குது. சரி, நமக்கு ஒரு பாக்ஸை என்ன ரேட்டுக்கு தர்றாங்க, ஒரு கார்ட்டூனை என்ன ரேட்டுக்கு தர்றாங்க அப்படின்னு சொன்னால் 3920 ரூபாய்க்கு தர்றாங்க. அப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் சொன்னால் நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து 140 ரூபா வருதுங்க. ஸோ எம்ஆர்பி எவ்வளோ இருக்குது? 200 ரூபா இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 140 ரூபா. ஸோ 200 ரூபாய்க்கும் 140 ரூபாய்க்கும் 60 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் தான் நம்ம லாபம் பார்க்க போகிறோம். சரி, ரைட். இப்போ
நம்ம என்ன செய்வோம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு சேல் பிளான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது எங்கெங்கெல்லாம் நம்ம விற்கலாம் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக வந்து எந்த கடையாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாங்க. நீங்கள் வந்து சாதாரணமான பெட்டி கடை இல்லை மெட்ராஸில் பங்க் கடை சொல்லுவாங்க அங்கே நீங்கள் கொடுக்கலாம், மளிகை கடையில் கொடுக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்கலாம், ரெஸ்டாரண்ட்டு கொடுக்கலாம், சாதாரணமான ஹோட்டல்ஸ் கொடுக்கலாம், அங்கே அப்படி முன்னாடி வச்சுருப்பாங்க சாப்பிட்டு அப்படி சாப்பிட்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து இந்த கடனும் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துடலாங்க. அதாவது உணவு சம்மந்தப்பட்ட கடைகள் பேக்கரியில் கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து கொடுக்கலாம். அந்த சாட் ஐட்டம் வைப்பாங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம், பீடா சப்ளை இது பண்ணுவாங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம். ஸோ உணவு சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் எங்கெல்லாம் விற்கிறாங்களோ அங்கெல்லாம் நமக்கு வந்து புரஞ்சிடுச்சு ரைட்டு. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து நம்ம எவ்வளோ நம்ம லாபம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து நம்ம 20 ரூபா நம்ம லாபம் வைக்கலாங்க. 160 ரூபா சில பேர் வந்து 160 ரூபா விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம 160 ரூபா 20 ரூபா லாபம் வச்சோம்னா நிச்சயமாக நம்மகிட்ட வாங்குவாங்க. அதுதான் இப்போ வந்து கான்செப்ட். சரி ரைட்டு. அப்போ நமக்கு ஒரு கார்ட்டோன் விற்றா எவ்வளோ நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 20 × 28 560 ரூபா நமக்கு வந்து லாபம் கிடைக்குங்க. ஸோ 3920 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் சொன்னால் நமக்கு வந்து 560 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். சரி ரைட்டு. இப்போ வந்து முக்கியமான விஷயம், இப்போ தான் நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றது முக்கியங்க. சரி ரைட்டு. ஸோ கடைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு தெருவுக்கு வந்து மார்க்கெட்டான இடங்களில் வந்து ஒரு தெருவுக்கு 100 கடை இருக்குது, ஒரு தெருவிலே 100 கடை இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணலாம்? அப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து நம்ம என்ன பிளான் பண்ணலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு கரெக்டாக இதுக்குன்னு ஒரு ஒதுக்கி நீங்கள் பார்ட் டைம்னால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம், ஃபுல் டைமாக இதை பண்ணுறீங்கன்னா தான் நிச்சயமாக வந்து ஒரு ஆஃப் டே நீங்கள் காலையில் கிளம்பி போனீங்கன்னா பக்காவாக மதியத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்துடலாம். அப்புறம் மதியம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் வேறு ஏரியா போகலாம், அது சிட்டியாக இருந்தாலும் லோக்கலாக இருந்தாலும். இன்னும் நீங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து இன்னும் நிறையா வாங்குறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 100 கடைக்கு தாராளமாக சேல் பண்ணலாங்க. அப்போ 100 கடைக்கு என்ன சேல் பண்ண போகிறீங்க? சில பேர் உங்கள்கிட்ட வந்து பெரிய கடை சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கார்ட்டூனாக வாங்குவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு பாக்ஸாக வாங்குவாங்க. நம்ம ஒரு ஒரு பாக்ஸ்னே வச்சுக்கலாங்க. அப்போ நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்ம திட்டமிடணுங்க எவ்வளோ விற்கலாம் அப்படின்போது நம்ம வந்து 100 கடை நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 75 கடையாச்சும் நமக்கு வாங்குவாங்க. ஸோ 75 பாக்ஸஸ் ஒரு நாளைக்கு வந்து நம்ம டார்கெட் வைக்கணும். ஸோ 75 பாக்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம வைக்கும்போது ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2250 பாக்ஸ் நம்ம விற்றுறோங்க. சூப்பராக விற்றுறோம். இது வந்து நான் போகிறது வந்து ஒஸ்ட் கேஸ் தான் போடுறேன், நடக்கிறத தான் நான் போடுறேன் சரிங்களா. நீங்கள் அதுக்கப்புறம் 5000 பாக்ஸ் 10000 பாக்ஸ் அப்புறம் நீங்கள் ஹோல்சேல் பண்ணுறது அப்புறம் இருக்கணும். அது நீங்கள் அந்த பிஸ்னஸில் நூக்கம் காரணம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து 2250 பாக்ஸ் நம்ம விற்கிறோம். அப்போ 2250 பாக்ஸ் நம்ம விற்கணும் போது டிவைடட் பை 28 நீங்கள் போட்டிங்கன்னா எத்தனை கார்ட்டூன் சொன்னால் 80 கார்ட்டூன் நம்ம விற்கிறோம். ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 கார்ட்டூனுக்கு 80 × 3920 அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா 3,13,600 தேவைப்படுது. ஆனால் நாம் அவ்வளவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்பயுமே வந்து நமக்கு அமௌண்ட் வந்து ரொட்டேஷனில் இருக்கிறதுனால நம்ம வாரம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிரிப்போம். அப்போ நம்ம ஒரு தடவை நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஒரு 20 கார்ட்டூன் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த அமௌண்ட் நம்ம கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து நம்ம சேல் பண்ணி அதில் கலெக்ஷன் பண்ணுறதை மறுபடியும் அவங்களுக்கு போட்டுடலாம், ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஸோ அப்போ இதை நம்ம 4 டிவைட் பண்ணோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 78400 ரூபா அவ்வளோதான் வருது. ஸோ 78400 ரூபா இருந்துச்சு சொன்னால் நம்ம 20 கார்ட்டூன் நம்ம வாங்கி வச்சுக்கணும். நமக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சொன்னால் ஒரு பாக்ஸுக்கு நம்ம என்ன லாபம் கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தோம், 560 ரூபா நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ 560 ரூபா லாபம் கிடைக்கிறது. அப்போ நீங்கள் வந்து 20 கார்ட்டூன் நீங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 11,200 ரூபா வரும் சரிங்களா. அப்போ நம்ம ஒரு 75000 ரூபா நம்ம 78000 ரூபா அந்த 80000 ரூபாக்குள்ள நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பக்காவாக இதை வந்து ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸாக சூப்பராக நம்ம பண்ணும்போது நமக்கு திட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 11,200 ரூபா மணிக்கு 44,800 ரூபா அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு வருமானம் நிச்சயமாக வந்து இந்த 48,000ன்றது நாளைக்கு 4,00,000 ரூபா கூட மாறலாம் நீங்கள் இந்த தொழிலில் இருக்கனால. கண்டிப்பாக அந்த சப்போர்ட் எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னும் வந்து உங்களுக்கு அவங்க பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் வந்து எப்படிலாம் நீங்கள் மார்க்கெட் பண்ணணும், இதெல்லாம் வந்து பேக்கெட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம நண்பர் அவங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா தாஸ் வந்து உங்களுக்கு இன்னும் சூப்பராக வளர்க்குவார், அவர் நிறைய ஐடியாக்களை வச்சுருக்காரு. ஸோ நான் சொல்கிறது ஒஸ்ட் கேஸ் தான், கண்டிப்பாக நீங்கள் நாம் சொன்ன இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பக்காவாக பண்ணிடலாம். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக அவர்கிட்ட நீங்கள் தாஸ்ட்டை கேளுங்க, அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. நம்மளால் முடிஞ்ச கைடன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் சரிங்களா. இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற மாதிரி இல்லைனாலும் வேறு யாராச்சும் துடிப்பானவங்க வந்து இதை நான் பண்ணுற மாதிரி அப்படி இருக்காங்கன்னா அவங்களும் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் லைன் வியாபாரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு விஷயம் சொல்ல லைன் வியாபாரிகள் இருக்கவங்களும்
இந்த பிஸ்னஸ் வந்து பக்காவாக பண்ணலாம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல் பிஸ்னஸ் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வித் மூசா.